எப்போதும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா நல்ல காரசாரமான ஒரு சூப்பரான சட்னி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். ஒரு மிக்சி ஜார்ல 150 கிராம் தக்காளி ரஃபா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துறேன். கூடவே அதே அளவு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஒரே அளவா சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன பூண்டு பற்கள் அப்படிங்கிறதால ஒரு 25 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் அப்படின்னா 10-12 போதும், அதை சேர்த்துடலாம். அடுத்ததான் இது கார சட்னி அப்படிங்கிறதால நல்லா காரமாக தான் இருக்கணும். அதனால 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா 20 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இதோ இந்த மாதிரி பாருங்க, ரொம்ப சூப்பராக நைஸாக நல்லா கலராக அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கறதால சட்னியுடைய காரத்தை இது வந்து குறைக்கும், உடம்புக்கு நல்லது. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாவை உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு குறைவான தீலையே இது வெந்து வரணும். ஸோ கலந்து விட்டுருங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு நெல்லிக்காய் ஷேப்பில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு குறைவான தீலையை 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளி புளி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நம்ம சட்னி பர்ஃபெக்டாக வரும். அண்டு கொஞ்சம் திக்காகி வரணும். ஸோ குறைவான தீயில இடையிடையே கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சரியாக 10 நிமிஷத்தில் பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. அண்டு அந்த புளிப்பு உப்பு உரைப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளுடைய கார சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நார்மலாக இட்லி தோசை இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறையா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம நிறைய புளி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். ஸோ உடனே கெட்டு போகாது. ரொம்ப காரசாரமாக இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த கலர்ஃபுல்லான கார சட்னி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.